நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் அதனை ஒட்டிய கர்நாடகா பந்திப்பூர் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் அதிக அளவில் காணப்படும் உண்ணி செடிகளால் வனங்களுக்கும் வன விலங்குகளுக்கும் எந்த பயனும் இல்லை. இதனை கட்டுப்படுத்த வனத்துறையினர் போராடி வருகின்றனர். இந்நிலையில் கூடலூர் தொரப்பள்ளி பகுதியில் ரியல் எலிஃபென்ட் நிறுவனம் இங்குள்ள பழங்குடி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தமிழக அரசின் உதவியுடன் பயிற்சி அளித்து பயனற்ற உண்ணி செடிகளை பயன்படுத்தி யானை உருவங்களை தத்ரூபமாக உருவாக்கி வருகின்றனர். இதன் மூலம் 150 பழங்குடியினர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். இந்த யானை உருவங்களை கொண்டு இந்தியாவில் பல இடங்களில் கண்காட்சி நடத்தியுள்ளனர். முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் குட்டி யானைகள் பாகன் தம்பதி பாச உணர்வை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஆவண படத்துக்கு கடந்த ஆண்டு ஆஸ்கர் விருது கிடைத்தது. இதில் இடம்பெற்ற யானை குட்டிகள் பழங்குடி பாகன் தம்பதியை இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி நேரடியாக வந்து பாராட்டிச் சென்றனர். அவர்கள் வருகையின் போது யானைகள் முகாமில் உண்ணி செடிகளில் உருவாக்கப்பட்ட யானை உருவங்களையும் காட்சிக்கு வைத்திருந்தனர். கடந்த ஆண்டு இங்கிலாந்தில் இதன் கண்காட்சி நடந்தது. இவற்றை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் கூடலூர் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ரமேஷ் மாறன், விஷ்ணுவர்தன் ஆகியோருக்கு இங்கிலாந்தில் மதிப்பு மிக்க மார்க் சண்ட என்ற விருதை இங்கிலாந்து மன்னர் 3 சார்லஸ், ராணி கமலா ஆகியோர் வழங்கினர். தற்போது அமெரிக்காவில் உள்ள எலிஃபென்ட் ஃபேமிலி என்ற அமைப்புடன் இணைந்த நியூயார்க் நகரில் யானை உருவங்களின் கண்காட்சி 7 துவங்கப்பட்டுள்ளது. கண்காட்சி நவம்பர் வரை நடைபெறுகிறது. இப்பணியில் ஈடுபட்டுள்ள சுபாஷ் கூறுகையில், இந்த லேண்டனான்றது வந்து ஒரு கலை செடி. காட்டில் வந்து அது பயங்கரமாக பரவி வந்து காடை வந்து டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து முதுமலை காட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30-40% வந்து லேண்டனாக தான் இருக்குது. இது வந்து மிருகத்துக்கும் ஒரு யூஸ் இல்லை, எனக்கு மிருகம் சாப்பிட்றது இல்லை. அதே தமிழில் வந்து காடில் அது ஏறனால மிருகங்களில் புல்லுன்றது குறைஞ்சி வந்துட்டுருக்கு இப்போ. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் இந்த இதை தொடங்கினோம். அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஃபர்னிச்சர் வச்சு ஆரம்பித்தோம். பட் அது வந்து மார்க்கெட்டிங் விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த புது உருவங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து என்னென்னா ஆதிவாசி மக்களுக்கும் இந்த காடு பந்தப்பட்டு அவங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த யானை உருவங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றது பண்ணி தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக நாங்கள் வந்து ஸ்கில் ட்ரைனிங் பண்ணி அவங்க வந்து அதே மாதிரி அது வந்து ஒரு தொழிலாகவும் வரட்டும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நாங்கள் வந்து ஒரு இதுக்குன்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி தொழிலாக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 420-430 யானைகள் பண்ணியிருக்கோம். வெளிநாட்டுக்கும் போது இந்தியாவிலையும் இப்போ விற்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால் வந்து பல விஷயங்கள் ஆக்சுவலி எங்கள் பொறுத்த வரைக்கும் நல்ல காரியங்கள் வருது. ஒன்று வந்து காட்டில் வந்து லேண்டனாக வந்து யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து ஆதிவாசி மக்களுக்கு வந்து ட்ரைபிள்ஸுக்கு வந்து இது ஒரு வாழ்வாதாரமாக வந்திருக்கு. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 150 ட்ரைபிள்ஸ் வந்து இந்த லேண்டனா உருவங்களில் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. 6 கிராமத்தில் பண்ணிகிட்ருக்கோம். இதை தவிர கர்நாடகாலையும் கேரளாலையும் பண்ணிகிட்ருக்கோம். அங்கேயும் வந்து ஆதிவாசி மக்கள் தான் இந்த லேண்டனா யானை பண்ணிகிட்ருக்காங்க. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த யானைகள் உருவம் பண்ணுறதுனால சிட்டியில் இருக்க மக்களுக்கும் வந்து யானையோட பிரச்சனைகள் என்ன, யானையோட எப்படி வாழ்கிறாங்க, இந்த மாதிரி ஆதிவாசி மக்களோ இல்லை கூடலூர் மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்றதும் பேசலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த எக்ஸிபிஷன் பர்பஸுக்காக இந்த யானைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நாலாவதாக வந்து இதுலேருந்து விற்கிற இது வந்து அவங்க வந்து ஒரு கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கான்சர்வேஷனுக்கு வன பாதுகாப்புக்காக இந்த காசை வந்து யூஸ் பண்ணலாம்.